ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அகெயின் டு ரிலாக்ஸ் வித் ராஜி. உங்கள் ராஜி இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு பஷ்ணம் பண்ண போகிறேன். ஃப்ரைடே அன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி, இன்றைக்கி வந்து புதன்கிழமை. ஸோ இன்றைக்கி பண்ணேன்னா நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. முடிஞ்சால் இன்றைக்கே முடிச்சிருவேன்னா, பட் பார்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தான் நைவேத்தியத்துக்கு பண்ணுற மாதிரி இப்போ பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எல்லாருமே கிருஷ்ண ஜெயந்தின்னா அவள் வாத்தில் பஷ்ணம் பண்ணுறது ஒரு வழக்கம்தான். ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஸ்டைலில் பண்ணுவாள். ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு ரெசிபி மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரலாக வந்து நம்ம இந்தியாவிலையும் சரி, இப்போ எங்கேயுமே சரி, ரைஸ் இருக்கு இல்லையா, பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற போட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டிட்டு நல்லா துண்டில் விரித்து ஃபேன் கீழே நல்லா காய வைக்கிறது. அது கொஞ்சம் அந்த ஈரப்பசம் இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் தட்டைக்கு சீடைக்கு மாவு எடுத்துகிட்டு பண்ணுவோம். பட் இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த அளவுக்கு டைம் இருக்கா அப்படிங்கிறதும் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். பிகாஸ் இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் பேஸ்டு வேர்ல்டில் வந்து எல்லோரும் ஒர்க் பண்ணுற வாழும் இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், நானே ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சுத்தமே டைம் இருக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி டைத்தில் நம்ம வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ ஐ தாட் லைக் இதையும் உங்களோட ஷேர் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான். ஸோ வாங்க, நான் பண்ணுற மெத்தடையும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, முதல்ல வந்து உளுத்தம்பருப்பு, இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். உளுத்தம்மாவுக்காக ஒரு சின்ன கப்பால் 3/4 கப்பு போட்டு சவக்க வறுக்கணுங்கிறது இல்லை, சூடு பறக்க அதை ஜஸ்ட்டு வாசனை போக வறுத்துண்டா போகிறோம். ஓகே, ஸோ நான் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு அதே டம்ளரால் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுக்கிறேன். இது வந்து லைக் ஒரு டம்ளருக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் நான் போடுறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான். ஒரு டம்ளர்னால் ஒரு டம்ளர் தான் போடணும்னு இல்லை. இப்போ இது வந்து சே மேபி தட்டைக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டா, சீடைக்கு ஒரு டம்ளர், அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பண்ணணுமோ இல்லை தட்டைக்கே எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். நான் இப்போ நைவேத்தியத்துக்காக பண்ணுறதுனால நான் ஒரு டம்ளரில் தான் பண்ணுறேன். இது வந்து ஸ்டோர் பாட் ரைஸ் ஃப்ளோர் தான், அது இட்ஸ் கால்ட் மில்ட் ரைஸ் ஃப்ளோர். எனக்கு தெரியும், ஒரு ஆற்றுல அரைச்சி ரைஸ் ஊற போட்டு அரைச்சி பண்ணுறது வேறு, கடையில் வாங்கி பண்ணுறது வேறு. ஆனால் இது வந்து சப்போஸ் டைம் க்ரன்ச் இருக்கிறவா, எனக்கு ஆஃபீஸும் போயிட்டு இதுவும் பண்ண முடியல, குழந்தைகளையும் பார்த்துக்கணும், டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவளுக்கு இது ஒரு ஆப்ஷன். இதுவும் நல்ல கரகரன்னு வரும், நம்ம போடுற கன்சிஸ்டன்சியை பொறுத்திருக்கு. ஸோ இது இன்றைக்கி நான் வந்து அதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நான் அந்த அரிசி ஊற போட்டு அரைச்சும் பண்ணுவேன். இது வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை காட்டுறேன் நான். ஸோ இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம வந்து ரொம்ப சவக்க வறுக்க தேவையில்லை. ஏன்னா இது வந்து லைக் சீடைக்கும் தட்டைக்கும் பண்ண போகிறோம். சீடைக்கு வந்து ரொம்ப செவந்து போச்சுனாக்கா சீடையெல்லாம் அப்படியே சவக்க கருப்பாயிடும். தட்டையும் அந்த மாதிரி ரொம்ப டார்க் கலரில் இருக்கும். ஸோ நல்ல நிறமாக இருக்கிறதுக்காக லைட்டாக அந்த வாசனை போய் அண்ட் மாவு சூடாகிற வரைக்கும் வறுத்துண்டா போகிறோம். இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னு சொன்னால், இப்போ இந்த மாவு வந்து இப்போ நம்ம மாவு போட்டோம்னாக்க இது மாதிரி கோலம் மாதிரி போட முடியாது. ஆனால் இந்த மாவை நான் அந்த வாசனை போக கொஞ்சம் சூடு வர வரைக்கும் வறுத்து எடுக்கும்போது இந்த மாவை வந்து கோலம் போடுற பதத்தில் இருக்கும் அது. ஸோ அதுக்கு தான் வந்து எல்லாருமே சொல்கிறது, கோலம் போடுற பதத்தில் அந்த மாவை வறுத்து எடுத்துக்கணும் அப்படின்னு. இது வந்து ஸ்டோர் பாட் மாவுக்கும் பொருந்தும். அதே சமயத்தில் ஆற்றுல அரிசி ஊற போட்டு அரைச்சி பண்ணுற மாவுக்கும் பொருந்தும், அதே தான். ஸோ கோல மாவு பதத்தில் இருக்கணும். ஸோ அப்போ மாதிரி வறுக்கும்போது சவுக்க வறுத்துறக்கூடாது, அதுக்கு தான் அடுப்பை வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இதை வந்து வறுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அங்கங்கே போயிட்டாக்க அப்புறம் அந்த மாவு கொஞ்சம் செவந்து போயிடும், இல்லைனா ஒரு இடத்துல நன்னா வறுப்படும், இன்னொரு இடத்துல வறுப்படாது. ஸோ அது தட்டை இடம்போது உங்களுக்கு வந்து எல்லா இடமும் கரகரன்னு இல்லாமல் கொஞ்சம் நமுப்பாகவும் கரகரப்பாகவும் ஒரு பக்கம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேக் ஷுர் லைக் எல்லா பக்கமும் ஈவனாக வறுத்தெடுத்துக்கணும். இப்போவே எனக்கு மாவு வாசனை வருது. ஸோ அதனால் சவக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துடணும். நம்ம வந்து மொத்தமாக தட்டைக்கும் செடிக்கும் சேர்த்து மாவு வறுத்துடலாம். ஆனால் நான் வந்து அந்த உங்களுக்கு கரெக்டாக அந்த அளவு காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இதை தனித்தனியாக வறுத்துக்கிறேன். சீடையோட தட்டைக்கு இன்னும் ஒரு சொத்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு சீடைக்கு வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வறுத்து காட்டுறேன். இந்த மாவு வறுத்துக்கிறது இதெல்லாம் நீங்கள் மொதல் நாளே பண்ணி வச்சுட்டுலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நான் வந்து அரிசி ஊற போட்டும் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி தான் எனக்கு எங்கள் அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்கா. பட் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுமா, ஸோ உனக்கு வந்து சப்போஸ் டைம் இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் சரி இதையும் ட்ரை பண்ணேன். இதுலேயும் நல்லா தான் வருது. இப்போ பாருங்க, அந்த ஒரு டம்ளர் மாவு வந்து நம்ம போட்டு வறுக்கும்போது என்ன ஆகும்னா, மாவு வறுப்பிட வறுப்பிட அதோட அந்த குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த மாவு வந்து அப்படியே லைக் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகிடுறது இல்லையா. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப செவக்காமல் இந்த மாதிரி இருக்க டயத்தில் இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, தட்டில் போட்டுக்க போகிறேன். தட்டில் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தேன். ஸோ ஐ மீன் சூடு, எனக்கு கை சூடு பொறுக்கிறது. ஸோ இப்போ வந்து இப்படி போட்டேல்னாக்க, லெட் மீ சி ஷோ யூ சுடுறது, பட் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஸோ இப்போ கோலமாவு போடுற மாதிரி வருது இல்லையா. ஸோ இது வந்து இந்த மாவோட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்குது, சரியாக வறுபட்டுருக்கு, இது போகும் அப்படின்றது நமக்கு அப்போ தான் போட்டுக்க போகிறேன். ஏன்னா இதுலேயே இந்த மாவை பிசைஞ்சிடலான்ட்டு. இப்போ அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்காக பண்ண போகிறேன் நான், அதாவது தட்டைக்காக. அப்போ அதை சீடைக்கு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி ரெண்டுத்தையுமே ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஒரே சமயத்துலேயே வறுத்து இது பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஒரு டம்ளர்னு. நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக தனித்தனியாக வறுத்து எடுக்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் உங்கள் ஆத்தில் கிருஷ்ண ஜெயந்திக்கு எந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா டெஃபினட்டாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். ஜென்ரலாகவே இப்போ நம்ம வந்து சே ஒருத்தராத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கூப்பிட்ருக்கா நம்ம போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆத்துக்குன்னா, நம்ம கண் ஃபஸ்ட்டு எங்கே படும், கிச்சனில். ஓ கிச்சன் எப்படி இருக்குது, இவாத்து கிச்சன் எப்படி இருக்குது, கிச்சனில் எப்படி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கா, எப்படி நீட்டாக வச்சுருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்புறம் நம்ம அப்புறம் எப்பயாவது நமக்கு ஆத்துக்கு வந்த அப்புறம் தோணித்துன்னா, ஓ நம்மளும் இதை அப்போ ஒரு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி தான் எனக்கும் வந்து இப்போ நான் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் இது ஒரு மோட்டிவேஷ்னல் ஃபேக்டராக இருந்ததுனாக்க, நீங்கள் பண்ணினேலாம் எப்படி பண்ணுவேல் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லைக் டு ரீட் யுவர் கமெண்ட்ஸ். அண்ட் நான் பண்ணுற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் டெஃபினட்டாக போஸ்ட் பண்ணுங்கள். பட் இது இப்போ அது டைரெக்டாக போடுறோம் இல்லையா. இப்போ அரிசி ஊற போட்டு அதை வடிகட்டி அதுக்கப்புறம் அதை உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அரைச்சிட்டு இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு இது டைரெக்டாக பண்ணுறோம். இது வந்து டைம் சேவிங்காக தான். நான் இதுதான் சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரல. டெஃபினட்டாக ஆற்றுல அரைச்ச மாவு தான் நல்லாயிருக்கும். பட் அவசரமாக பண்ணணும்னு நினைக்கிறவாளுக்கு இது ஒரு ஆப்ஷன் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ வந்து தட்டைக்காக வறுத்தோம் இல்லையா, அந்த மாவும் ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் வந்து நம்ம இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் எள் இருக்கு இல்லையா அதை வறுத்துட்டுருக்கேன். நமக்கு வந்து தட்டை சீடை எல்லாத்துலேயுமே நம்ம வந்து எள் போடலாம். ஸோ அதனால் அதை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உங்கள்கிட்ட கருப்பெள் இருந்ததுன்னா அதை ஊற போட்டு அந்த தோலியை உரிச்சிட்டு வடிகட்டி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். பட் இப்போ தான் வந்து எல்லா கடையிலையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வெள்ளையிலே கிடைக்கிறது. ஸோ அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இதில் வந்து அந்த ஒரு டம்ளர் இது தட்டைக்காக எடுத்துட்டுருக்கேன். அந்த ஒரு டம்ளர் மாவு அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வச்சுருக்கிற உளுத்தமாவு, உளுத்தம்பருப்பு இருந்தது இல்லையா, உருண்டை உளுத்தம்பருப்பு, அதை நான் வந்து சும்மா ஓரளவுக்கு ஒரு முக்கால் கப்பு பொருளை எடுத்து வறுத்து, நான் சவக்க வறுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வாசனை போக சூடு பறக்க வறுத்துண்டு அதில் வந்து அதை நல்லா பவுடராக பொடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதை மாவாக நல்லா சலித்து வச்சுக்கணும். அப்போ தான் அந்த அதில் எதுவும் கட்டி தட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி பொடி பண்ணதில் இது வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இது. இதால் இந்த மாதிரி நான் வந்து தலை தட்டை எடுத்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து இந்த மாவில் போட்டிருக்கேன். அந்த மாவுலேயும் சரி தட்டை மாவுலேயும் அவ்வளோதான் போட்டிருக்கேன். சீடைக்கும் அது அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஸோ வேறு என்னெல்லாம் போட்டிருக்கேன் தட்டையிலன்னு சொல்லிடுறேன். அந்த ஒரு டம்ளர் வறுத்த அரிசி மாவு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து நல்லா பொடி பண்ணி ஸ்மூத்தாக சலித்து வச்சுருக்கிற உளுத்த மாவு,
அதுக்கப்புறம் வந்து இந்த கார மிளகா பொடி வந்து ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் தான், ஏன்னா கொஞ்சம்தான் மாவு இருக்குது, ஸோ கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து இதுக்கு மிளகா பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பை வந்து நன்னா ஒரு மணி நேரம் போல் நன்னா ஊற வச்சேன். ஊற வச்சு நன்னா வடிச்சுட்டு இந்த மாதிரி ஊறின பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அதுவும் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கேன் ஓமம் போட்டுண்டு சால்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம எள், இது வந்து வெள்ளை எள், அதை வறுத்து இதில் போட்டுருக்கேன். அதுவும் சும்மா ஓரளவுக்கு இவ்வளோ தான் போட்டிருக்கேன், இந்த குட்டி ஸ்பூனால் இந்த அளவுக்கு தான் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்னெல்லாம் போட போகிறோம்னாக்கா ரெண்டு ஐட்டம் பாக்கி இருக்குது. இதில் வந்து தேங்காய், சி தேங்காவை வந்து இப்படி பல்லு பல்லாக கீறியும் போடலாம் இல்லை துருவியும் போடலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தட்டைக்கு வந்து துருவி போட்டுக்கிறேன். இதை வந்து பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் இல்லையா இந்த மாதிரி, இதை வந்து நான் சீடைக்கு போட போகிறேன். ஸோ அதை வச்சு போனோம். அதுக்கப்புறம் பட்டர் வந்து கண்டிப்பாக வேணும், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர். ஸோ நான் வந்து இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தட்டைக்கும், மிச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்கி இருக்கிறத வந்து சீடைக்கும் போட போகிறேன். இப்போ சீடைக்கு போட்டிருக்கிறதையும் நான் காமிச்சுட்றேன் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு. வறுத்து நம்ம வச்சுருக்கிற ஒரு டம்ளர் அரிசியும், அதில் வந்து பெருங்காயமும் போட்டிருக்கேன், பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன், பெருங்காயமும் போட்டிருக்கேன் ரெண்டுத்துலேயும் பெருங்காயம். அதுக்கப்புறம் இந்த உளுத்த மாவு இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்த மாவு, இதுக்கும் கொஞ்சோண்டு எள். அதுக்கப்புறம் ரெண்டு ஜீரகம் போட்டுருக்கேன் சீடைக்கு, அதே மாதிரி ஊற வச்ச கடலைப்பருப்பு, அதுவும் வந்து சும்மா கொஞ்சமாக மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்கேன். இப்போ இந்த பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கிற தேங்காயை வந்து இதுக்கு போட்டுருறேன். அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம சீடைக்கு போட்டுருக்கலாம். ஸோ முதல்ல நான் வந்து சீடைக்கு பிசைஞ்சுட்டுறேன், ஏன்னா அதில் காரப்பொடி போட்டிருக்கிறதுனால அப்புறம் அந்த இது வரும். ஸோ சீடைக்கு வந்து ஃபஸ்ட்டு இழுத்து பிசைஞ்சுட்டுருலாம். அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வாட்டரை தெளித்து பிசைஞ்சுக்கலாம், ஊற்றிட வேண்டாம், தெளித்து தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் தெளித்து பிசைஞ்சுக்க போகிறேன், ஸோ தட் தண்ணி ஜாஸ்தி ஆகாமல், பட் அதே சமயத்தில் உருட்டுற பதம் வரணும். ஸோ அதுக்காக தான் எண்ணெய் சூடாகிறது இல்லையா, அந்த காஞ்ச எண்ணெயில் ஒரு அரைக்கரண்டி இதில் போட்டோன்னா நல்லா மொறு 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 மொறுன்னு வரும். இப்போ இது எள்ளு போட்டிருக்கோம், வெடிக்கும்னு பயப்படவே வேண்டாம், ஏன்னா எள்ளு வந்து நல்லா வறுத்து காஞ்ச இதில் தான் போட்டிருக்கோம். இப்போ சப்போஸ் கருப்பெள் இருக்குது, அதை ஊற வச்சு வடித்து நம்ம வறுத்து போடுறோம்னாக்கா அந்த தோலியை எடுத்துகிட்டு போடுறோன்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நல்லா காய விட்டு தான் போடணும், இல்லைனா அந்த எள்ளில் இருக்கிற தண்ணி வெடிக்கும், வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே அதுலேயுமே என்ன பண்ணலான்னாக்க, பட் நான் வந்து இதில் வந்து ஜஸ்ட்டு அந்த கடையில் வாங்கின வெள்ளை எள்ளை தான் வறுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் கருப்பெள் இருக்குது, அதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த தோலியை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்துட்டு போடுறோம்னா நல்லா ஆற விட்டுட்டு போடுங்கோ, ஸோ தட் அதில் ஈரப்பசை இல்லாமல் இருக்கும். ஈரப்பசை இருக்கும்போது தான் எப்பயுமே எது போட்டாலுமே வெடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ கூடிய வரைக்கும் நம்ம வந்து அது இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த மாவை வந்து நல்லா இழுத்து பிசைஞ்சாச்சு, நல்லா உருட்டி வைக்கிற பதம் வர மாதிரி வச்சுக்கோங்க, ஆனால் மூடி வைங்க, ஸோ தட் மாவு வந்து காஞ்சி போயிடாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த தட்டை மாவு அண்ட் சீடை மாவு ரெண்டும் பிசைஞ்சிட்டேன், ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு ஐட்டம் போட மறந்துட்டேன். ஸோ அதை இப்போ நான் வந்து சேர்க்க போகிறேன், அது என்னென்னா கருவேப்பிலை. இதை மாவு பிசையும் போதே போட்டிருக்கணும், பட் ஆனால் வந்து மறந்ததுனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நான் அதை ஜஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சுக்க போகிறேன், அண்டு அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சின்னு இருக்கு. ஸோ அது ரெடியான உடனே நம்ம வந்து இதை போட ஆரம்பிக்க வேண்டியதுதான். நான் வந்து சீடையை போட்டு எடுத்துக்க போகிறேன், ஏன்னா அதில் காரம் இல்லை, அதனால் சீடையை நம்ம வந்து உருட்டி வச்சுருவோம்.
ஸோ இப்போ இந்த ரெண்டு மாவியும், சீடை மாவியும் சரி அதே மாதிரி தட்டை மாவியும் நல்லா கொஞ்சம் எண்ணெய், காஞ்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா உருட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சீடைக்கு உருட்டி எடுத்துட்டுருவோம். அதுக்கப்புறம் நான் தட்டை பண்ண போகிறேன். ஸோ இதை தட்டையை போதைக்கு மூடி வைப்போம் காஞ்சி போயிடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. சாரி, சீடை எப்பயுமே வந்து உருட்டி வச்சப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே காய விட்டுருங்க. ஏன்னா அந்த ஈரப்பசையில் அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டோம்னா அதுவே பாதி வந்து தெறிக்கும். ஸோ அதனால் கூடிய வரைக்கும் ஈரப்பசை இல்லாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போடும்போது வெடிக்காமல் இருக்கும். அந்த எள்ளோ இல்லை தண்ணினால் எதுவும் வெடிக்காமல் இருக்கும். ஸோ அதனால் திஸ் இஸ் பெஸ்ட். எதுக்குமே வந்து சேஃப்டிக்காக சீடை போட்டுட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். இப்போ அவங்க நல்லா எண்ணெய் காஞ்சு பொறிஞ்சு பொறிஞ்சுட்டுருக்குது. ஸோ நான் இந்த இது வந்து ஒரு ஹாஃப் தான் போட்டிருக்கேன். இன்னொரு ஹாஃப் அடுத்த பேட்சில் போட்டு நம்ம வந்து அநேகமாக சீடை ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நான் தட்டை தட்ட போகிறேன். ஸோ தட்டை தட்டும் போதும் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஓசை இருக்குது. ஸோ ஓசை அடங்குற வரைக்கும் நம்ம அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்க போகிறேன். பட் சின்னதாக அடுப்பை சின்னது பண்ணிட்டேன்னா தீஞ்சு போகாமல் நல்லா கலராக இருக்கும். ஓசை அடங்குற வரைக்கும் இதில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஓசை அடங்கி சீடையும் ரெடியான மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன நேரத்தில் சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ ஓசையும் ஆல்மோஸ்ட் அடங்கிடுது. ஸோ இந்த டயத்தில் நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த ஏடியும் ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இந்த ஏடியும் அப்படியே நான் போட்டுருப்போறேன். இப்போ வந்து தட்டை மாவு எடுத்துப்போம். அதே மாதிரி ரெண்டு கையிலையும் எண்ணெய் தடவிண்டு அந்த மாவு நல்லா ஒரு தடவை இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை உருட்டி தட்டை சைஸுக்கு உருண்டையை எடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு தட்டை ரெடி பண்ண போகிறோம். இப்போ தட்டைக்கு வந்து ஜென்ரலாக நம்ம வந்து வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவி எடுத்து பண்ணிக்கலாம். சப்போஸ் வாழை இலை இல்லைன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட அந்த ஜிப்லாக் பேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. ஒன்று அடியில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை வச்சுட்டு மேலே இதுக்கும் கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டவரை எடுத்து அதை வந்து நம்ம தட்டை சைஸுக்கு இது லைக் அமுக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் நன்னா ஒத்தாப்பில் வெந்து நன்னா கரகரன்னு இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெண்டு ஏட்டுக்கான தட்டையை வந்து இந்த மாதிரி தட்டி ஒரு பேப்பர் டவல் இருக்கு இல்லையா அதில் போட்டுட்டு போகிறேன். ஸோ அந்த ஈரப்பசை காஞ்சு நமக்கு எண்ணெய் காஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஸோ தட் எண்ணெயும் ரொம்ப காஞ்சு போகாமல் இருக்கும், அதே சமயத்தில் நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து போட்டு பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் இந்த சீடை ரெடி ஆகிடுது. ஸோ அதான் அதையும் காமிச்சிடலான்ட்டு. ஸோ ரெண்டாவது இடம் முடிச்சுட்டேன். ஸோ சீடை இஸ் டன். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து தட்டையை பேப்பர் டவலில் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இன்னொரு குட்டிட்டு இருக்கு சொல்கிறேன்.
இப்போ சப்போஸ் சுஸ்மியா தட்டை வந்து எண்ணெயில் போட்டோன்னே கொஞ்சம் உப்புறது அப்படின்னு ஃபீல் பண்ணலைன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி ஃபோர்க்கால் ஒரு ரெண்டு தடவை குத்திண்டேல்னா அந்த ஏர்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பண்ணலைன்னா அந்த மாதிரி உப்பாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு ப்ரிகாஷ்னரி இது தான், பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. பட் சப்போஸ் உங்களுக்கு ஆச்சுனாக்க என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் காமிக்கிறேன். இப்போ வந்து தேங்குழல் பண்ண போகிறேன். இதில் வந்து அதே மாதிரி அதுக்கெலாம் வறுத்துண்ட மாதிரி அரிசி மாவை ஒரு கப்பு, அதே இந்த ஒரு டம்ளராலேயே ஒரு கப்பு போட்டு வறுத்துட்டுருக்கேன். அதில் சால்ட் அண்ட் தென் பெருங்காயம் அண்ட் ரெண்டு ஓமம் போட்டிருக்கேன். அதில் கருவேப்பிலையும் சும்மா பிச்சு போடுறேன்னா போடணுங்கிறது இல்லை இதுக்கு கருவேப்பில, பட் சும்மா ஒரு வாசனைக்காக நான் போடுறேன். ஏன்னா இது வந்து எப்படியுமே அந்த இதில் மாட்டிக்கும். ஸோ ஜென்ரலாக போட மாட்டேன், பட் நான் வந்து ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த வாட்டி. ஸோ லெட் சி. அதே மாதிரி இதுக்கும் அந்த அளவுக்கே பட்டரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பட்டர் போட்டாலும் இது வந்து அலர்ந்து போயிடும். ஸோ அதனால் பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி அதுக்கெலாம் போட்ட மாதிரி இதுக்கும் உளுத்த மாவு, அதே வறுத்து வச்சுருக்கிறது. இது வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் இருக்குது. ஸோ அது வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆர் சம்திங் கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் போட்டு இப்போ முதல்ல நம்ம அந்த நெய் இருக்கு இல்லையா, சாரி வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வாட்டரை வந்து தெளித்து போட்டுக்கலாம். கருவேப்பிலை போடுறது நல்ல ஐடியா இல்லைன்னு எனக்கு தெரியும், ஏன்னா இது வந்து இந்த இதில் வராது. பட் சும்மா ஒரு ஃபன்காக, ஃபன் எலமெண்ட் இந்த வாட்டி இதுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்போ பண்ண மாதிரி காஞ்சின்னு இருக்கு எண்ணெயை நான் வந்து ஆன் பண்ணிட்டு வந்திருந்தேன். ஸோ எண்ணெய் காஞ்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை வந்து இது மேலே அப்படியே கொஞ்சம் சுருன்னு கொஞ்சம் விடணும். விட்டாக்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வரக்கிறதுக்காக. ஸோ நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வரேன். இப்போ வந்து இந்த மாவு ரெடி ஆகிடுது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா அதில் போட்டு புழியறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இந்த பிழியிற படியும் ரெடியாக வச்சுருக்கோம். அதில் நான் சொன்ன அந்த தட்டு போட்டிருக்கேன், அங்கே எண்ணெயும் ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இதில் படியில் கொள்ளுற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. சில படி பெருசாக இருக்கும், எங்கிட்ட இருக்கிறது இந்த சின்ன படி தான். ஒரு இதில் அட் த மோஸ்ட் நம்ம வந்து ரெண்டு தேங்குழல் போல் புழியலாம். ஸோ நான் வந்து எண்ணெய்கிட்ட கொண்டு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதில் புழிய போகிறேன். உடனே திருப்பாமல் கொஞ்சம் அந்த எண்ணெயை வந்து அப்படி மேலாக எடுத்து விட்டாக்க சரியாக வரும். இது ஒன்று ஒன்றா போட்டும் எடுக்கலாம். ஸோ நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நான் அடுத்தது ஒன்றா போட்டு காட்டுறேன், பெருசாக எடுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் பண்ணுறதுனால சின்ன சின்னதாக போட்டு எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் யூஸ்வலாக கருவேப்பில் போட மாட்டேன், பட் நான் போட்டிருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா ட்ரை பண்ண போகிறேன்னு. கருவேப்பில் போட்டும் அது அது வழியாக வந்திருக்கு, ஒன்றும் அதனால் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. அது அந்த க்ரீன் கலர் இருக்குது, அது வேண்டான்னு நினச்சிலன்னா போட வேண்டாம். ஜென்ரலாக போட மாட்டா, நான் சும்மா ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் போட்டேன் நான், அவ்வளோதான்.
இப்போ வந்து ஓசை ஆல்மோஸ்ட் அடங்கி எடுத்து, அதுவும் அந்த அடியில் இருக்கிறது வந்து முதல்ல போட்டதுனால அது ஃபுல்லாகவே ரெடியாக எடுத்து இப்போ பாருங்கோ, இவ்வளோ விளையர்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதுலேயுமே ஆல்மோஸ்ட் ஓசை அடங்கி எடுத்து, ஸோ இதை எடுத்துகிட்டு நான் அதை அடுத்தது வந்து, இப்போ நான் குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் இல்லையா, அடுத்தது வந்து நான் பெருசாக போடுறேன் ஸோ தட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் இது வந்து பெருசாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெள்ளை செடிக்கு ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி எல்லாமே ஒரு ஒரு டம்ளர் தான் போட்டிருக்கேன் நான், ஸோ அதையும் அந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து அதே அளவுக்கு உளுத்த மாவு போட்டுக்கலாம். இதில் வந்து துளியோண்டு எள்ளு, இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுக்கு பொடி, சுக்கு இருந்தது எங்கிட்ட, ஸோ அந்த சுக்கை வந்து நன்னா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் போட்டுப்போம், நன்னா இருக்கும், வாசனையாக இருக்கும். அண்ட் இது வந்து ஏலக்காய். ஸோ சுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டா போகிறோம். அண்ட் எப்பயுமே ஸ்வீட் பண்ணும்போது துளியோண்டு அந்த ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்க சொல்லுவாள், ஸோ என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதுவும் போட்டுண்டாச்சு. இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேனாக்கா, துளியோண்டு தேங்காய் துருவி போட போகிறேன். எப்பயுமே வெல்லம் வச்சு எது பண்ணாலும் அதில் துளி தேங்காய் போடுறது வழக்கம். ஸோ அது போட போகிறேன் நான். இப்போ அதுக்கு முன்னாடி இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, நான் இப்போ அதில் தேங்காய் போட போகிறேன். இப்போ வந்து இன்னொன்று சொல்லணும் உங்களுக்கு, இப்போ இந்த அரிசி இதில் வந்து நான் தேங்காய் துருவி போட்டுருக்கேன் நான் சொன்ன மாதிரி, ஸோ அதையும் கலந்துக்கலாம் நம்ம. இந்த கப்பால் ஒரு கப்பு போட்டுட்டோம் இல்லையா அரிசி மாவு, ஸோ வெல்லம் வந்து இதால் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திதிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி, பட் ரொம்ப போட்டாலும் அலர்ந்து போயிடும். ஸோ அதை போட்டுண்டு, ஐ மீன் முக்கால் கப்பு வெல்லம் போட்டுண்டா கால் கப்பு தண்ணி ஊட்டினா போகிறோம். வெல்லம் வந்து இறுகணுன்ற அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சி ரெடியானவுடனே இதோ இந்த மாதிரி பதத்தில் அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே, இப்போ இந்த மாவு இருக்கு இல்லையா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தேங்காவும் போட்டு. எப்பயுமே வந்து மாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறத விட மாவில் அந்த வெல்லத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ வெல்லம் வந்து சூடாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஸ்பூனால் கலந்துக்க போகிறேன். எவ்வளோ வெல்லம் இதுக்கு வேணுமோ அவ்வளோ ஊற்றினா போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும். மோஸ்ட் லைக்லி இது சரியாக இருக்கும், ஏன்னா அந்த அளவில் தான் நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. சப்போஸ் அப்படி ஊற்றும்போது வெல்லம் நிறையா இருக்குது, அப்படி குழகுழன்னு நான் எடுத்துன்னு ஃபீல் பண்ணேன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அரிசி மாவு திருப்பி அந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஐ திங்க் இதில் கலந்ததுனால ரொம்ப சூடாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். யா, கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பதத்தில் இதை நல்லா போட்டு இழுத்து பிசைஞ்சுக்கணும், நல்லா இழுத்து பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த சூடாக இருக்கு இல்லையா இது ஆறுற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 10 to 15 minutes போல் இதை வந்து மூடி வச்சுருங்க. நான் வந்து இதில் நெய் ஊற்றிக்கலான்னு நினச்சிட்டுருக்கேன். அது மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது எப்பயுமே வந்து நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சிண்டா நல்லது. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிண்டா போகிறோம். பாருங்கள் நம்ம கரைச்சி வச்சுருந்த அந்த வெல்லமும் அந்த மாவுக்கும் கரெக்டாக இருக்குது. இதை உருட்டிட்டு லைட்டாக மூடி வச்சுருப்பேன் ஒரு 10 to 15 minutes போல் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா சரியாக இருக்கும். ரொம்ப சூட்டோடு போட்டோன்னா சில சமயம் அலர்ந்து போயிடும், அதனால்
அதர் சைடில் வச்சுட்டா பெட்டர். இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பதம் பார்த்து தான் பண்ணணும். இப்போ பாருங்க, ஒட்டாமல் இதில் வந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் உருட்டி வச்சுருக்கோம். இதை சுத்தம் மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வெள்ளச்சீடைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ அது ரெடியாக இருக்குது. எண்ணெயை காய வச்சுருக்கேன். அண்டு ஜென்ரலாக நம்ம இந்தியாவில் பார்த்தேன்னா வெள்ளச்சீடையெல்லாம் இந்த மாதிரி பொங்கப்பானை இதுக்குள்ளே வச்சு வைப்பா, ஏன்னா அது வந்து அப்படி லைக் ப்ரிசர்வ்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நானால் அவங்க கோயிங் டு ட்ரை மீன், அவ்வளோ ஒன்றும் பண்ணலை, கொஞ்சமாக தான் பண்ணுறேன், பட் இருந்தாலும் அதில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து வெள்ளச்செடிக்கு உருண்டை உருட்டி வச்சிடலாம். கையில் ரெண்டு பக்கமும் நெய் தடவிண்டு, நெய்யோ வெண்ணெயோ தடவிக்கோங்க, ஸோ தட் ஒட்டாமல் வரும் மாவு. இதை வந்து ரொம்ப டைட்டாகவும் உருட்டக்கூடாது, அதே சமயத்தில் அலர்ந்து போகிற மாதிரி ரொம்ப லூஸாகவும் உருட்டக்கூடாது. ஏன்னா அப்போ என்ன ஆகும்னாக்க, ரொம்ப லூஸாக இருந்ததுனாலும் அப்படியே உதிர்ந்த மாதிரி போயிடும் அதில் போட்டோடனே, எண்ணெயில் போட்டோடனே. ஸோ அதனால் அப்படி லைட்டாக அப்படி உருட்டின மாதிரி வச்சு அதே சமயத்தில் கொஞ்சம் இது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காம ஓரளவுக்கு இப்படி உருட்டி உருட்டி வைக்கலாம். இது மட்டும் அலர்ந்து போகாமல் இருக்கணும். சப்போஸ் அப்படி ஏதாவது ஆச்சுன்னா, நான் சொன்ன மாதிரி ரெண்டு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துண்டு மறுபடியும் அதை இழுத்து பிசைஞ்சிட்டு போட்டேல்னா சரியாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா உருண்டையும் உருட்டி வைக்க போகிறதில்ல, பிகாஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா நம்ம. ஸோ எனிவே இது வந்து நிறைய உருண்டை போட்டு பண்ண முடியாது, நாலு நாளாக போட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் நன்னாக வரும். அது மாதிரி வெள்ளச்செடியும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணக்கூடாது, பிகாஸ் வெள்ளம் இல்லையா. ஸோ அப்புறம் ஒரு மாதிரி கருப்பாக போயிடும். ஸோ ஓரளவுக்கு வந்து அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணால் பெட்டர். இப்போ நான் ஒரு சின்ன உருண்டை போட்டிருக்கேன், அது அலர்ந்த மாதிரி இல்லை, பட் எனிவே இப்போ பெரிய உருண்டை போடுறச்சே தான் தெரியும். ஸோ உடனே ஒன்று போட்டு பார்ப்போம். நாலு நாலு உருண்டையாக போட்டு தான் நான் எடுக்கிறேன். அது அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை எடுத்து அந்த பொங்கப்பானையில் போட்டு வச்சுடலாம். இதுக்கு வந்து சூடு பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப லோவாக வச்சாலும் என்ன ஆகும்னாக்க, ஒரு மாதிரி லைக் அலர்ந்த மாதிரி வேகும், சரியாக வேகாது. ரொம்ப ஹையில் வச்சாலும் அது வந்து தீஞ்சு போயிடும், ஏன்னா வெள்ளம் இருக்கிறதுனால. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதை பண்ணணும். இப்போ அடுத்த நாலு உருண்டையை போட்டுடலாம். போடும்போதும் கேர்ஃபுல்லாக போடுங்க, மேலேருந்து போடாமல் தனித்து போட்டால் மேலே தெரிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம போட்ட மாவுக்கும் கரைச்ச வெள்ளத்துக்கும் கரெக்டாக பிசையறதுக்கு மாவு சரியாக இருந்தது இல்லையா. அண்டு எல்லா நெய்யோ பட்டர் போடுறதுமே ரொம்ப எக்ஸ்ட்ராவாக போடாமல் கரெக்டாக அளந்து போட்டால் சரியாக இருக்கும், அலறாமல் இருக்கும். அப்படி அலர்ந்ததுன்னா பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்து போட்டால் சரியாயிடும். போடும்போது பெருசாக இருக்கலாம், போட்ட அப்புறமா நம்ம வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லமும் ஏலக்காயும் வாசனை கம 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 கமன் இருக்குது. நம்ம சுக்கு பொடி வர போட்டிருக்கேன். ஸோ சூப்பரான வெள்ளச்சீடையும் ரெடி. நம்மளோட வெள்ளச்சீடையும் ரெடி ஆகிடுது. ரொம்ப சூடாக இருக்குது, ஸோ அதனால் ஆற ஆற சரியாக போயிடும். இந்தியாவில் பண்ணுற மாதிரி வெங்கல பானைக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
எங்கள் ஆற்றில் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணரோட ஃபேவரட் பட்சணம்லாம் பண்ணியாச்சு. கிருஷ்ணர் பார்த்துன்னுருக்கார், ஆனால் அவர்கிட்ட ஃப்ரைடே வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லி சொல்லிகிட்டுருக்கோம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு யூ ஆல் ஃப்ரம் ரிலாக்ஸ் வித் ராஜி, உங்கள் ராஜி.